Hi viewers, welcome to Jeemathi Max. In this video, we will talk about the first two points. போன வீடியோவில் நம்ம ஏற்கனவே தீர்வுகளின் தன்மை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்த்துருக்கோம். அதாவது இந்த மூன்று சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு நிறைய படிநிலைகள் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி படிநிலைகளை பயன்படுத்தும் போது 0 = 0 அப்படின்ற ஒரு நிலையை நாம் அடைந்தோம் என்றால் இந்த சமன்பாட்டு தொகுப்பானது தொகுப்புக்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்றத நம்ம எண்ணற்ற தீர்வு உண்டு அப்படின்றத பார்த்தோம். தான் தீர்வோட தன்மை. அந்த படிநிலைகளை மேற்கொள்ளும் போது இதை தீர்க்கும் போது மேற்கொள்ளப்படும் படிநிலைகளில் 0 = 1 அல்லது 0 = 7 0 = 5 அந்த மாதிரியாக தவறான ஒரு நிலையை நாம் அடையும் போது இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கும்போது மாறிகளினுடைய மதிப்பு எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு இசட் மதிப்பு வேறு மதிப்பு நமக்கு கிடைக்கும்போது அந்த சமன்பாட்டு தொகுப்பு ஒரே ஒரு தீர்வு கொண்டது அப்படின்ற முடிவுக்கு வரலாம். இது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதை தான் இங்கே என்ன தீர்வுகளின் தன்மையை காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பாருங்கள், மொதல் ரெண்டு சமன்பாடை பாருங்கள். இதில் ஒய் உறுப்பை பாருங்கள், இங்கே +2y இருக்குது, இங்கே -2y இருக்குது. இங்கே ஒரே வெவ்வேறு குறிகளில் ஒரே கெழுக்களை கொண்ட இரண்டு உறுப்புகள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு முதல் சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் கூட்டும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒய் அப்படின்ற அந்த மாறி நீங்கிரும், கேன்சல் ஆயிரும். +2y -2y கேன்சல் ஆயிரும். ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்றாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம். ஒன்றாவது சமன்பாட்டை எழுதிக்கிறோம், x + 2y - z = 6. ரெண்டாவது சமன்பாடு எழுதிக்கிறோம், 3x - 2y + 5z = -12. இது ரெண்டையும் நாம் என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். கூட்டும்போது குறிக்க மாற்ற தேவையில்லை, கழிக்கும் போது மட்டும்தான் கீழே உள்ள சமன்பாட்டினுடைய குறியை மாற்றணும். இப்போ நம்மளுக்கு இதனுடைய கெழு எதுவுமே இல்லை. ஸோ இதை ஒன்றுன்னு அர்த்தம், 1 - 3 - 2x +2y - 2y கேன்சல் ஆகி 0 கிடச்சிரும். இங்கே -1z + 5z ஸோ +4z நமக்கு கிடைக்குது. 6 - 12 - 6 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ஒன்றாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் நாம் இது ஒன்றாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாட்டையும் நம்ம கூட்டும்போது நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்குது. இந்த சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்தா இது இரண்டினுடைய மடங்காக இருக்குது. இதை 2 எழுதலாம், இந்த 4 2 4 எழுதலாம், 6 3 2 6 எழுதலாம். ஸோ இந்த சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 என்ற எண் பொதுவாக பொது காரணியாக இருக்குது அப்படின்றதுனால நாம் இதை இந்த சமன்பாட்டினுடைய இரு பக்கமும் எதால் வகுக்கிறோம், அந்த பொது காரணியால் வகுத்து சுருக்கிக்கிறோம், அந்த சமன்பாட்டை எளிய வடிவத்துக்கு கொண்டு வர்றோம். அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டால் வகுக்க போகிறோம். அப்போ தான் மதிப்பு மாறாது. அப்போது நம்ம இந்த முதல் உறுப்பை ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா அந்த 2 கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு -x கிடைக்கும். இதை ரெண்டால் வகுத்தோம்னா 2 2 2 2 4 கிடைக்கும். ஸோ +2z கிடைக்குது. -6 ரெண்டால் வகுக்கும்போது -3 கிடைக்குது. இதுதான் நாம் இங்கே கூட்டு 1 2 கூட்டி கிடைச்ச அந்த சமன்பாட்டினுடைய எளிய வடிவத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை 4வது சமன்பாடாக எடுத்துக்கிறோம். இப்போ நாம் இந்த 3வது சமன்பாட்டையும் இந்த 4வது சமன்பாட்டையும் பார்க்கும்போது திரும்ப 3வதையும் 4வதையும் கூட்டும் போதே இந்த எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே கெழு இங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான், வேறு குறிகளில் இருக்கிறதுனால கூட்டும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ் என்ற மாதிரியே கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இசட்ன்ற மாதிரியும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நாம் என்ன செய்கிறோம் இப்போ அப்படின்னா 3வது சமன்பாட்டையும் 4வது சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம். அதனால 4வது சமன்பாடு ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ 3வது சமன்பாடை இங்கே எழுதிக்கிறோம். 3வது சமன்பாடு x - 2z = 3. இந்த 2 சமன்பாட்டை என்ன செய்கிறோம், கூட்டுறோம். கூட்டும்போது -x + x கேன்சல் ஆயிரும், 0. -2z + 2z கேன்சல் ஆயிரும், ஸோ அகைன் 0. -3 + 3 கேன்சல் ஆயிரும், ஸோ 0. ஸோ நாம் இப்போ எந்த நிலையை அடைந்திருக்கிறோம்னா, முதலே நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, 0 = 0 இருந்தால் இந்த சமன்பாட்டு தொகுப்புக்கு
தொகுப்பினுடைய தீர்வு என்ன மாதிரியான தன்மையை கொண்டது, எண்ணற்ற தீர்வுகளை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி நாம் இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம். இப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற நிலையை அடைஞ்சதுனால இம்ப்ளைஸ் தட் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட சமன்பாடு சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்து எனது தீர்வுகளின் தன்மை. முதல் கணக்கை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது கணக்கை பார்க்கலாம். அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் மூணு இன்ட்டு ப்ராக்கெட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க. மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு. இப்போ வந்து நம்மளுக்கு நேரடியாக முந்தைய கணக்கு மாதிரி சமன்பாடுகள் இல்லை. அதை வந்து நாம் திரும்ப சரியான ஒரு ஒரு நிலைக்கு அதை கொண்டு வரணும். அதுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் சுருக்கி நம்ம வந்து அந்த மாதிரி நல்ல சமன்பாடுனுடைய சரியான நிலைக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இசட் அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இங்கே உள்ளதெல்லாம் சுருக்க போகிறோம். அப்போ இதை மொதல் சமன்பாட்டை பார்க்கும்போது இங்கே ரெண்டு ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. இதை மூணால் உள்ள கூடி பெருக்கணும். அப்போ மைனஸ் மூணு எக்ஸ், இங்கே மூணு இன்ட்டு எக்ஸு, மூணு இன்ட்டு ஒன்று, ஸோ ப்ளஸ் மூணு, மூணு இன்ட்டு ஒன்று மூணு. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம். இங்கே மைனஸ் டேம் எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனால இதை நம்ம இங்கிட்ட இடது பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த எக்ஸ் டேம் இங்கிட்ட வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ ப்ளஸ் மூணு எக்ஸ், இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் ரெண்டு ஒய் தான் இருக்குது, இடது பக்கத்தில் தான் எழுத போகிறோம், அது இடது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு குறி மாறாது, அப்படி எழுத போகிறோம் ப்ளஸ் ரெண்டு ஒய். அடுத்து இசட் உறுப்பு ப்ளஸ் இசட் போட்டாச்சு. அடுத்தது ஈக்குவல் டு இந்த மாறிலி. ஸோ இது ஒன்றாவது சமன்பாடு, கொடுக்கப்பட்டதுலேருந்து சமன்பாடு ஒன்றை நாம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு. இதில் நம்ம பார்த்தோம்னா இது ஆல்ரெடி அப்படியே இருக்குது, ரெண்டாவது சமன்பாடு அப்படியே இருக்குது, இதை நம்ம அப்படியே வச்சுக்கிற போகிறோம். அடுத்தது மூணாவது சமன்பாடை பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு பகுதியில் ரெண்டு கொடுத்துருக்கிறதுனால இதை நாம் என்ன செய்ய போகிறோம், இடது பக்கம் கொண்டு வர போகிறோம். இடது பக்கத்தில் மூன்று உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இரண்டு அப்படின்றது இந்த மூன்றுக்கும் பொதுவாக வர்றதுனால ரெண்டால் இந்த வகுத்தல் இங்கிட்டு கொண்டு வரும்போது பெருக்கலாம் மாறும். அதாவது ரெண்டு இன்ட்டு மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக மாறும். அதாவது வகுத்தல் ரெண்டு இங்கிட்டு போகும்போது பெருக்கலாம் மாறும். இந்த இடது பக்கத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இது பெருக்கலாம் மாறும். அதனால் இந்த ரெண்டால் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பெருக்கணும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம அதை பெருக்கணும். அப்போ முவி ரெண்டா ஆறு எக்ஸு, ஈ ரெண்டா நாலு ஒய், ரெண்டு இன்ட்டு இசட்டு ரெண்டு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. இதுதான் மூணாவது சமன்பாடு. ஸோ இப்போ நம்ம மூன்று சமன்பாடுகளையும் எளிமையான வடிவில் எழுதிட்டோம். இப்போ நம்ம எப்படி தீர்க்கலாம், எப்படி வந்து அந்த தீர்வினுடைய தன்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றாவது சமன்பாட்டை பாருங்கள், ரெண்டாவது சமன்பாட்டையும் பாருங்கள். இதில் எக்ஸு ஒய்யினுடைய கெழுக்கள் வெவ்வேறாக இருக்குது ரெண்டுலேயுமே. ஆனால் இசட்டுடைய கெழுக்கள் பாருங்களேன், இங்கே கெழு ஒன்று, இங்கேயும் கெழு ஒன்று, வெவ்வேறு குறி. ஸோ முதல் இரண்டு சமன்பாடுகளை கூட்டினாலே நமக்கு இசட் என்ற மாறியை நீக்கிடலாம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒன்றாவது சமன்பாடை எழுதிக்கிறோம். ஒன்றாவது சமன்பாடு ஆல்ரெடி இங்கே இருக்குது, இதை கூட எழுதிக்கலாம், இல்லைனா தனியாக கூட நான் எழுதிக்கிறேன். மூணு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மூணு, இது வந்து ஒன்றாவது சமன்பாடு. அடுத்து ரெண்டாவது சமன்பாடு எழுதிக்கிறோம், ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நான்கு, இது ரெண்டாவது சமன்பாடு. இது ரெண்டும் என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். இப்படி கூட்டுறோமா கழிக்கிறோமான்னு சைடில் குறியை போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த குழப்பமும் வராது கடைசி வரைக்கும். இப்போ கூட்டும் போது குறி மாற்ற தேவையில்லை. இப்போ மூணு மைனஸ் ஒன்று என்ன கிடைக்கும், ரெண்டு எக்ஸ், ஏன்னா என்னுடைய கழு ஒன்று, மூணுலேருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டு. அடுத்து இங்கே ப்ளஸ் ரெண்டு, ரெண்டு மூணு ரெண்டுமே ஒரே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால கூட்டி அப்படியே போட்டுக்கலாம். ரெண்டு மூணு அஞ்சு, அஞ்சு ஒய், ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல், ஜீரோ ஆயிரும். ஸோ இங்கே வந்து மூணுலேருந்து மூணு மைனஸ் நாலுனால் மைனஸ் ஒன்று கிடைக்குது. இதை நம்ம நாலாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நாலாம் சமன்பாடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து பார்க்கணும், இப்போ நமக்கு எக்ஸும் ஒய் என்ற மாதிரிகளை வைத்து ஒரு சமன்பாடு கிடச்சிருக்கு. இப்போது ஒன்றாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் பார்க்கும்போது, ஒன்றாவது சமன்பாட்டில் ப்ளஸ் இசட்டுன்னு இருக்குது, இங்கே ரெண்டு இசட்டுன்னு இருக்குது. ஸோ ஒன்றாவது சமன்பாட்டை ரெண்டால் பெருக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இசட் கிடச்சிரும், அங்கேயும் ரெண்டு இசட் இருக்குது. ஸோ கழிக்கும்போது ஈஸியாக இசட்டை
கேன்சல் பண்ணி எக்ஸ்ஐயில் இன்னொரு சமன்பாடு நமக்கு கிடச்சிரும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது ஒன்றாவது சமன்பாட்டை ரெண்டால் பெருக்கிறோம். ரெண்டால் ஒன்றாவது சமன்பாட்டில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் இங்கே அப்படின்னா, ஆறு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு 32 கிடைக்கும். அடுத்தது மூணாவது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறோம். ஆறு எக்ஸ் இதாக இருக்குது ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை நம்ம கழிச்சா தான் குறிமாற்றி கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிற டைம் ஃபுல்லாக நம்ம மைனஸாக மாற்றுறோம், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் கேன்சல் ஆயிரும் 0, ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் நாலு ஒய் கேன்சல் ஆயிரும் அகைன் 0, 0 ஜீரோ கூட்டினாலும் கழிச்சாலும் 0 தான், ப்ளஸ் ரெண்டு இசட் மைனஸ் ரெண்டு இசட் அகைன் 0 கிடச்சிருது, கேன்சல் ஆயிடுது. ஸோ மொத்தம் நமக்கு 0 கிடைக்குது இடது பக்கம். வலது பக்கத்தில் என்ன கிடைக்குது, 6 ப்ளஸ் 1 என்ன கிடைக்குது, 7. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குது, எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்குது, எந்த நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா 0 = 7. ஆக்சுவலாக 0 = 7 கிடச்சிருக்கு. இந்த 0 7 சமமாக அப்படின்னா இல்லை, 0 ≠ 7. ஆனால் நாம் 0 = 7 ஒரு படிநிலையை எட்டியிருக்கோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சமன்பாட்டு தொகுப்பு, கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டு தொகுப்பு, மூன்று சமன்பாடுகள், இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வே இல்லை அப்படின்னு தெரியுது. 0 ≠ 7 இந்த தவறான தீர்வு கிடைச்சது அப்படின்னா, சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. மூணாவது க்வெஸ்சன் பார்க்குறோம். மூணாவதுல இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஒய் ப்ளஸ் இசட் பை 4 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சமன்பாடு தனியாக கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27 அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு சமன்பாடுகளை முத நம்ம தொகுக்கணும். அதுக்கு முதல் சமன்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல் ரெண்டை நம்ம சமப்படுத்துகிறோம். அதாவது ஒய் ப்ளஸ் இசட் பை 4 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் எக்ஸ் பை 3, இது ரெண்டையும் முதல் நம்ம சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சமக்குறிக்கு ரெண்டு பக்கமும் பின்னம் வந்தாலே என்ன செய்யலாம் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அதனால் இங்கே இருக்கிற பெருக்கல் 3 இங்கே போகும்போது, வகுத்தல் 3 இங்கே வரும்போது பெருக்கலாம் மாறிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, 3 இங்கே ரெண்டு உறுப்பு இருக்கிறதுனால ரெண்டுக்குமே இந்த 3 பொதுவாயிரும். அப்போ 3 × y + z ஆயிரும். இங்கிட்ட என்ன வரும்போது, 4 இங்கே பெருக்கும்போது 4 × z + xஆக மாறிடும். இப்போ இந்த 3 உள்ள கூடி பெருக்கணும், இங்கே 4 உள்ள கூடி பெருக்கணும். ஸோ 3 × y 3y ப்ளஸ் 3 × z 3z ஈக்குவல் டு 4 × z 4z 4 × x 4x. முதல் உறுப்பை மட்டும் பெருக்கக்கூடாது, உள்ளே உள்ள அத்தனை உறுப்புகளையும் வெளியில் உள்ள உறுப்பால் பெருக்கிக்கிறணும். இப்போ எக்ஸ் உறுப்பு வலது பக்கத்தில் இருக்குது, அது ப்ளஸ் டேர்மில் இருக்குது அப்படின்றதுனால வலது பக்கத்திலே வச்சுக்கிறோம், இடது பக்கத்தில் உள்ளதை மட்டும் வலது பக்கத்துக்கு நம்ம மாற்றி கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே வலது பக்கம் இடது பக்கம்ன்றது இந்த சமக்குறியை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். சமக்குறிக்கு நம்மளுடைய வலது பக்கத்தை வலது பக்கம்னு சொல்கிறோம், நம்மளுடைய இடது பக்கத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம்னு சொல்கிறோம். சரி, இப்போ முதல் உறுப்பு எக்ஸ் எழுதுறோம். ஸோ இது 4x, இது வலது பக்கத்திலே இருக்கிறதுனால குறி மாற்றக்கூடாது. அடுத்து ஒய் உறுப்பை பார்க்குறோம், அது இடது பக்கத்தில் இருக்குது, அதனால் அதை தூக்கி வலது பக்கத்துக்கு கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக குறி மாறிடும். ஸோ -3y. அடுத்தது இசட் பார்க்கும்போது வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே குறி மாற்றாமல் முதல் எழுதிக்கிறோம். அடுத்து இடது பக்கத்தில் ஒரு இசட் உறுப்பு இருக்குது, அது ப்ளஸ் 3z, அதை வலது பக்கத்துக்கு போகும்போது -3z மாறிடும். இப்போ இது ரெண்டையுமே வலது பக்கத்துக்கு கொண்டு போயிட்டோம், இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றத காமிக்கிறதுக்கு 0 நத்திங், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கே 0. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 4x எழுதிக்கிறோம், அடுத்து ஒய் உறுப்பு -3y எழுதிக்கிறோம், 2z உறுப்பு இருக்கிறதுனால அதை சுருக்கிறோம். 4z - 3z வந்து ப்ளஸ் 1z, 1z ப்ளஸ் இசட்னு எழுதிக்கலாம். இங்கே ஈக்குவல் டு 0 இப்படி போடலாம். ஸோ ஒன்றாவது சமன்பாட்டை நாம் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது சமன்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது விரிவையும் இந்த மூணாவது விரிவையும் சமப்படுத்தும் போது இன்னொரு சமன்பாடு கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள், இசட் ப்ளஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2. இப்போ நம்ம திரும்ப இதையும் நம்ம ஏன்னா இது ரெண்டு சமக்குறிக்கு ரெண்டு பக்கமும் பின்னமாக இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கலை பயன்படுத்துகிறோம். நமக்கு என்ன கிடைக்கும், 2 × z + x கிடைக்கும். இங்கே 3 × x + y கிடைக்கும், உள்ள கூடி பெருக்கிறோம், 2z + 2x கிடைக்கும்.
இங்கே 3x ப்ளஸ் 3y கிடைக்கும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொன்றா கொண்டு வர போகிறோம். எக்ஸ் உறுப்பு வலது பக்கம் இருக்கிறனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே எக்ஸ் உறுப்பு இருக்குது, ஆனால் கெளு இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. பெருசாக இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ்லாம் மாறிடும். ஸோ முதல் உறுப்பே எக்ஸ் உறுப்பு எழுதணும், அதை மைனஸில் எழுதுறத விட ப்ளஸ்லேயே வச்சுக்கிறது நம்மளுக்கு கணக்கீடுகளுக்கு எளிமையாக இருக்கும். அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். சின்ன கழுவை உள்ளதை நம்ம அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ வலது பக்கத்தில் உள்ள 3x அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது எக்ஸ் உறுப்பு இங்கே இருக்குது, அதை தூக்கி அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வரும்போது -2x மாறுது. அடுத்து ஒய் உறுப்பு வலது பக்கத்தில் இருக்குது, வலது பக்கத்தில் தான் நம்ம எழுதவும் போகிறோம், அதனால் அதை அப்படியே குறிமாத்தாமல் எழுதிக்கிறோம். அடுத்து இசட் உறுப்பு இடது பக்கத்தில் இருக்கிறதுனால அதை தூக்கி வலது பக்கத்துக்கு கொண்டு போகும்போது -2z மாறிடுது. இது ரெண்டையும் நம்ம வலது பக்கத்துக்கு கொண்டு போயிட்டோம், இங்கே ஒன்றுமே இல்லை, அதை குறிப்பதற்காக 0 போடுறோம். அடுத்தது இப்போ 2x உறுப்பு இருக்கிறதுனால இதை சுருக்கிறோம். 3x - 2x வந்து 1x, 1x எழுதலாம் அல்லது வெறும் எக்ஸ்னே போடலாம், ஏன்னா அதனுடைய கெழு 1 அர்த்தம். அடுத்தது +3y - 2z = 0. ஸோ இதுதான் ரெண்டாவது சமன்பாடு. மூணாவது சமன்பாடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு சமன்பாட்டையும் தொகுத்து நாம் எழுதிக்கிடுவோம். அப்போ முதல் சமன்பாடு 4x - 3y + z = 0. முதல் சமன்பாடு x + 3y - 2z = 0. இது ரெண்டாவது சமன்பாடு. மூணாவது சமன்பாடு x + y + z = 27. இது மூணாவது சமன்பாடு. இந்த மூணு சமன்பாடுகளையும் தீர்த்து இந்த மாறிகளினுடைய xyz அப்படின்ற மாறிகளினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம்தான் அந்த தீர்வுகள், அதுதான் தீர்வு, அந்த தீர்வு எத்தன்மையது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ முதல் நம்ம அதை தீர்க்கணும். அப்போ முதல் ரெண்டு சமன்பாட்டை பாருங்கள், அதில் பாருங்கள் ஒன்றாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் பாருங்கள். -3y இருக்குது, இங்கே +3y இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆயிரும், ஒய் டாம நீக்கிடலாம். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஒன்றாவது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறோம். 4x - 3y + z = 0. ரெண்டாவது சமன்பாடு x + 3y - 2z = 0. என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். ஏன்னா ஒரு ஒயின்ற உறுப்பை நம்ம உறுப்பில் கெழுக்கள் ஒன்று போல் இருக்குது, வெவ்வேறு குறிகளை கொண்டிருக்கிறது, கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அதை நீக்கிவிடலாம். இப்போ நம்ம கூட்டும் போது குறிமாற்ற தேவையில்லை, இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம், கெழு இல்லைனா. 4 + 1 = 5, 5x -3y + 3y கேன்சல் ஆயிரும். +1z இங்கே 1 அர்த்தம், 1z -2z வந்து -z = 0. எப்படிங்க -z வந்துச்சு, 1-2 கூட்டும் போது வெவ்வேறு குறி இருந்தா சின்ன நம்பரை பெரிய நம்பர்லேருந்து கழிக்கணும், அப்போ 2 - 1 கழிச்சா 1 தான் கிடைக்கும். அதனுடைய குறி என்ன போடணும், பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும். ஸோ -z -1 கிடைக்கும், -1 இந்த மாறியினுடைய மாறி எழுதணும். ஸோ -z = 0. இதுதான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 4வது சமன்பாடாக கிடச்சிருக்கு. அடுத்த ஒரு ஜோடி சமன்பாடுகளை எடுத்து இதே மாதிரி ஒய் என்ற அதே ஒய் மாறியை நீக்கி xz என்ற மாறிகளை கொண்ட ஒரு சமன்பாட்டை நம்ம வடிவமைக்கணும். அதுக்காக என்ன செய்யலாம்னு பாருங்கள், 1வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் பாருங்களேன். 3வது சமன்பாட்டை 3 பெருக்கிட்டோம் அப்படின்னா இங்கே +3y கிடச்சிரும், இங்கே ஆல்ரெடி -3y இருக்குது. அப்போ 1-3 கூட்டிட்டோம் அதுக்கப்புறம் அப்படின்னா ஈஸியாக ஒய்யை நீக்கிடலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், முத 1வது சமன்பாட்டை எழுதிக்கலாம். என்ன எழுதலாம், 1வது சமன்பாடு 4x - 3y + z = 0. 3வது சமன்பாட்டை என்ன செய்யணும், ஒவ்வொரு உறுப்பையும் 3 பெருக்கணும், ஒவ்வொரு உறுப்பையும் 3 இதை 3 பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 3x + 3y + 3z = 27. 3 பெருக்கணா, 27 - 3 = 81. 3 பெருக்கி இது ரெண்டையும் கூட்டுறோம், கூட்டினா குறிமாற்ற தேவையில்லை. 4, 3, 7 கூட்டும் போது -3y + 3y கேன்சல், அடுத்து இங்கே +1, 1, 3, 4, 4z = 0 81 கூட்டும் போது 81 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு 5வது சமன்பாடு. இப்போ இந்த 4வது சமன்பாட்டையும் 5வது சமன்பாட்டையும் பாருங்கள். இந்த ரெண்டு சமன்பாடையும் பார்க்கும்போது இதில் +4z இருக்குது, இங்கே -z மட்டும் இருக்குது. இந்த 4வது சமன்பாட்டை 4 பெருக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 4z -4z கிடைக்கும், இங்கே +4z. அப்போ ரெண்டையும் கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இசட் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்ற மாதிரியினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 4வது சமன்பாட்டை 4 பெருக்கிறோம். 4வது சமன்பாட்டை 4 பெருக்கும்போது என்ன கிடைக்குது, 5x - 4z = 0. 4 பெருக்கினாலும் 0 தான். அடுத்தது 5வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறோம், 5வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறோம். 7x + 4z
ஈக்குவல் டு 81. இதை கூட்ட போகிறோம். ஏன்னா இங்கே மைனஸ் 4z ப்ளஸ் 4z கூட்டும் போது கேன்சல் ஆயிரும். 20 7 27x ஈக்குவல் டு 0 81 கூட்டினா 81 தான். 27 எக்ஸுக்கு இடையில பெருக்கல் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 81 பெருக்கல் அங்கிட்டு போகும்போது வகுத்தலாம் மாறிடும். 1 27 27 3 27 81. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ்ன்ற மாறியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 வந்து எதில் பிரதியிடலாம் அப்படின்னா 4th or 5th பிரதியிட்டு எக்ஸினுடைய மதிப்பை இசட்டினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 4th பிரதியிடுறோம். பிரதியிட 4th சமன்பாட்டை எழுதிக்கிறோம். 5x - z = 0. 5க்கும் எக்ஸுக்கு இடையில பெருக்கல். ஸோ பெருக்கல் எக்ஸோட மதிப்பு 3. எப்பயுமே பெருக்கலில் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மதிப்பு மாறாது, தப்பு விட மாட்டீங்க. -z = 0. 0 இசட் தெரியாது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். 3 15 -z = 0. இப்போ நம்மளுக்கு தேவை இசட் என்ற மாதிரி அது மைனஸில் இருக்குது. ஸோ அந்த உறுப்பை மட்டும் அப்படியே அலைக்கா தூக்கி வலது பக்கத்தை கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது இது ப்ளஸ் இசட்டாக மாறிடும். இங்கே நம்மளுக்கு 15 மட்டும்தான் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இசட் என்ற மாதிரியுடைய மதிப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு எக்ஸுன்ற மாதிரியினுடைய மதிப்பும் ஒய் இசட் என்ற மாதிரியினுடைய மதிப்பும் கிடச்சிருச்சு. இந்த ரெண்டையும் கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்ம தொகுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 3 சமன்பாட்டில் ஏதாவது 1 பிரதியிட்டு 3வது ஒய் என்ற மாதிரியினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 15 என இந்த 3 ஏதாவது 1 பிரதியிடணும். இந்த 3 ஏதாவது 1 பிரதியிடணும். 3வது சமன்பாட்டை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா இதனுடைய கெழுக்கள் எல்லாமே 1 இருக்கிறதுனால கணக்கீட்டுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை செலக்ட் பண்ணுறேன். 3 பிரதியிட, 3வது சமன்பாட்டில் பிரதியிட. ஸோ 3வது சமன்பாட்டை எழுதிக்கிறேன். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. இப்போ எக்ஸோட மதிப்பை பிரதியிடுறோம் 3. ஒய்யோட மதிப்பு தெரியாது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். இசட்டோட மதிப்பு 15 ஈக்குவல் டு 27. 2 எண்கள் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிறோம். அப்போ 3 15 18 கூட்டினா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 27. இப்போ ஒய் ஈக்குவல் டு 27 ப்ளஸ் 18 அங்கிட்டு போகும்போது -18. ஸோ 27 18 கழித்தா நமக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. ஸோ அந்த 3வது மாறியினுடைய மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் 3, ஒய்யோட மதிப்பு 9, தொகுத்து எழுதணும். இசட் வந்து 15. இந்த மாதிரி மாறிகளினுடைய மதிப்பு வெவ்வேறாக கிடைக்கும்போது இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தொகுப்புக்கு ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு அப்படின்றத முன்னாடி படிச்சிருக்கோம். தேர்ஃபோர் அதை நம்ம இங்கே எழுதுறோம். அதுதான் தீர்வினுடைய தன்மை. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.